வணக்கம். இன்னைக்கு நாம 12வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 7ல் விரிவானம் பகுதி. இந்த விரிவானம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும். இதை எழுதுனது ஐராவதம் மகாதேவன். இப்போ நுழை முன் பகுதியை பார்த்துடலாம். துல்லியல் அப்படிங்கிறது நம்மளுடைய காலத்தை காட்டுகின்ற முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, தொல்லியல் மூலமாக பண்டைய காலத்து மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய என்னெல்லாம் பொருட்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி கல்வெட்டுகளும் கடந்த காலத்துடைய பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, எப்படி வந்து தொல்லியல் மூலமாக அவங்க என்னெல்லாம் பொருட்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுதோ, அந்த மாதிரி கல்வெட்டுகள் மூலமாக அவங்க வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரி கல்வெட்டுகள் வந்து படிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் வந்து இப்போ நம்ம படிக்கிற அந்த தமிழ் மொழியோ ஆங்கில மொழியோ அந்த மாதிரி ஈஸியாலாம் இல்லை. அதை புரிஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் ஐராவத மகாதேவன். இவர் வந்து ஆய்வு செய்து நிறைய உண்மைகளை, சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை போய், கல்வெட்டுகள் மூலமாகவும் பண்டைய காலத்து மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய எழுத்தின் மூலமாக, தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நுழைவு முன் பகுதியை பார்த்துருக்கோம். இப்போது நூல்வெளி, நூல்வெளிலேருந்து எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஐராவத மகாதேவன் எழுதின இந்த கட்டுரை கல்வெட்டு அப்படின்ற இதழில் வெளிவருது. அதாவது ஐராவத மகாதேவன் எழுதின கட்டுரை எதில் வெளிவருது அப்படின்னா, கல்வெட்டு அப்படிங்கிற இதழில் வெளிவருது. இவர் வந்து இந்திய ஆட்சி பணி அலுவலராக வேலை பார்த்தவர் தான் இந்த ஐராவத மகாதேவன். அதே மாதிரி தொல்லியலில் கூட இவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறார். ஐராவத மகாதேவன் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தொழில் ஆராய்ச்சியில் தன்னுடைய இன்வால்மெண்ட்டை செலுத்துகிறாரு. தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 வருஷம் செலவு செய்கிறாரு. சிந்துவெளி எழுத்துருவை ஆராய்ந்து திராவிட எழுத்து அப்படின்னு அவர் கண்ட முடிவு வரலாற்றின் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துது. சிந்து வெளி எழுத்துக்களை வந்து திராவிட எழுத்து தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, ஐராவத மகாதேவன். வரலாற்றில் ஒரு திரும்புமுனை ஏற்படுத்தது. அவருடைய ஆய்வுகள் 5க்கும் மேம்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளியில் வந்திருக்கு. அவருடைய ஆய்வுகள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, 5க்கும் மேம்பட்ட கட்டுரைகள் வந்து வெளியில் வந்திருக்கு. ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது கிடச்சிருக்கு 1970. அதுக்கடுத்து இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992 கிடச்சிது. அப்புறம் தாமரைத்திருது விருது 2009 கிடச்சிது. அதே மாதிரி பதிற்று பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களுடைய பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இலக்கியத்தையும் கல்வெட்டையும் ஒருங்கிணைஞ்சது பாறைகளில் இருக்கிற பழங்கல்வெட்டுகளை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் வந்து கொடுத்தது மிகப்பெரிய பணி. இப்போ நூல் வெளியே பார்த்துட்டோம். நூல்வெளிலேருந்து எக்ஸாம் ஓரியன்ட் எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஐராவத மகாதேவன் எந்த கட்டுரையில் எழுதியிருக்கார் அப்படின்னா, அவர் எழுதிய கட்டுரை வந்து எதில் வெளியில் வந்திருக்கு அப்படின் பொழுது கல்வெட்டு அப்படிங்கிற இதழில் வெளியே வந்தது. ஐராவத மகாதேவன் அவருடைய எழுதிய குறிப்புகள் எல்லாமே எதில் வெளிவந்தது அப்படின்னா, கல்வெட்டு அப்படிங்கிற இதழில் வெளிவந்திருக்கு. இவர் வந்து எந்த துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் இந்த ஐராவத மகாதேவன் அப்படின்னா, ஆட்சி பணித்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எந்த துறையில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, தொழில் துறையில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு எத்தனை வருஷம் அவர் வந்து தொழில் துறையில் வேலை பார்த்தார் ஐராவத மகாதேவன் அப்படின்னா, 30 வருஷம் வேலை பார்த்துட்ருக்காரு. என்னெல்லாம் விருதுகள் வந்து ஐராவத மகாதேவனுக்கு கிடச்சிது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது எப்போ கிடச்சிது அப்படின்னா 1970. சில நேரம் வந்து ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது யாருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. சில முனை ஆத்தஸு கொடுத்துட்டு அதில் ஐராவத மகாதேவன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் ஐராவத மகாதேவனுக்கு ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது எந்த வருஷம் கிடச்சிது அப்படின்னு கேட்பாங்க. 1970 கிடச்சிது. அதே மாதிரி இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது எப்போ கிடச்சிது,
ஐராவத மகாதேவன் கபடினா 1992 கிடச்சிது. அதுக்கடுத்து தாமரை திருவிருது எப்போ கிடச்சிது அப்படின்னா 2009 ஐராவத மகாதேவனுக்கு கிடச்சிது. இதுவரைக்கும் நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இப்போது இந்த பாடம் முழுக்கவே ஐராவத மகாதேவன் அவருடைய அனுபவங்களை சொல்கிற மாதிரி தான் இந்த பாடம் முழுதும் அமைஞ்சிருக்கு. கரூரை அடுத்திருக்கிற புகலூரில் ஆறு நாட்டான் குன்று ஒன்று இருக்குது. எந்த இடத்துல ஆறு நாட்டான் குன்று இருக்குது அப்படின்னா கரூரை அடுத்த புகலூரில் இருக்குது. இந்த இடத்துல சேரல் இரும்புறை மன்னர்களுடைய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வருது. ஏன்னா அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது எப்படி அந்த இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 1962 முதல் 5 வருஷம், அதாவது 1962 முதல் ஒரு 5 வருட காலம் அவர் வந்து வேறு ஒரு துறையில் இருக்கார். இந்த ஆய்வு துறையில் அவர் இல்லை, வேறு ஒரு துறையில் இருக்கார். கைத்தறி துறை இயக்குனராக அவர் வேலை பார்க்குறார். முதல் முதல்ல ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி எந்த துறையில் அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா கைத்தறி துறை இயக்குனராக அவர் வந்து வேலை பார்க்குறாரு. தமிழகத்தில் மாவட்டத்துக்கு ஒரு நூற்பாலை தான் இருக்கும், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு நூற்பாலை மட்டும்தான் அப்போல்லாம் அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு நூற்பாலைக்கு இவர் வந்து பொறுப்பேற்றுட்டிருந்தார். அதே நேரத்தில் தான் அவருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் பொழுதோ, இப்போது அவர் வந்து மெயின் ஜாபாக அந்த நூற்பாலை இயக்குனராக இருந்தார்ல, அது தவிர்த்து அவருக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்தது. டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அவர் வந்து தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டு இருந்தார். அதே நேரத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை சரிவர வாசிக்கிற முறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த பிராமி எழுத்துக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியாது, அதனால் அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தமிழகத்தில் அதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல, தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு குறை இருந்தது. அதனால் இந்த கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டு ஆசைகளுமே நிறைவேறுது. எப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டுமே அவருக்கு வந்து நிறைவேறுது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமி கல்வெட்டுகள் தமிழிலே எழுதப்படுது அப்படின்னு அது வந்து பொருள் சிறக்க வாசிக்க ஒரு முறை இருக்குது அப்படின்றது அவர் கண்டுபிடிக்கிறாரு. சங்ககால தமிழ் மன்னர்கள் முதல் முதலாக தமிழக கல்வெட்டுக்களில் தோன்றிய கதை தான் மட்டும் இங்கு கூறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்திய அரசின் தொல்பொருள் துறையில் வருஷம் வெளியிட்டு வந்த தென்னிந்திய கல்வெட்டுகளை பற்றின அறிக்கையில் 1927-28 புகலூர் கல்வெட்டுகளை பற்றி செய்திகள் முதல் முதல்ல வெளியில் வருது. இவர் வந்து ஐராவத மகாதேவன் அந்த கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா அதை படிக்கிற மாதிரி போஸ்ஸு கிடைச்சிது. இந்த அறிக்கையில் ஆறு நாட்டன் குன்றின் மீது உள்ள குகையில் ஒன்று, அது வந்து அதோட வரி அமைப்பு எப்படி இருக்குன்னா 4 வரிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு பிராமி கல்வெட்டு. எந்த இடத்துல இருக்குது? ஆறு நாட்டான் குன்றில் ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டு எப்படி இருக்குது அப்படின்னா 4 வரிகளில் எழுதப்பட்ட ஒரு பிராமி கல்வெட்டு இருக்கிற மாதிரியும், அது வந்து ரொம்ப பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேள்விப்படுறாரு. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாதான் அது வந்து நல்ல உபயோகமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோட உபயோகத்தன்மை இல்லாதது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை வந்து சரிவர பராமரிக்க முடியல அப்படின்ட்டும், அதில் ஆதன் அப்படின்ற சொல் இருக்குது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஆதன் அப்படின்னா யாரை குறிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா சேர மன்னர்களை பற்றியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பெரும்பாலுமே மிக சுருக்கமாக ஒரே வரியிலையோ 3 அல்லது 4 சொற்களை கொண்டு தான் அமைஞ்சிருக்கும், சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிலையில் 4 வரிகளான மிக நீளமான கல்வெட்டு, அதுலேயே சேர மன்னர்களை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. 40 வருஷங்களாக அது வந்து வாசிக்கப்படாமே இருக்குது அப்படின்றது இவர் வந்து உணர்றாரு. அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு வந்து வருது. ஏன்னா 40 வருஷங்களாக அதை வந்து வாசிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான ஒரு நாள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு.
அந்த நாளும் எப்போ கிடைக்குது அவருக்கு அப்படின்னா 1965 பிப்ரவரி மாதம் முதல் தேதி அன்று கிடைக்குது. அவர் சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த சான்ஸு பிராமி கல்வெட்டை படிக்கணுன்ற சான்ஸு 1965 பிப்ரவரி மாதம் முதல் தேதியில் அவருக்கு வந்து கிடைக்குது. அன்னைக்கே கரூருக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு புதுசாக ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பில்டிங் கட்டிட்டுருக்காங்க, அதை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு. அதே மாதிரி அந்த பில்டிங்கெல்லாம் விசிட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு, கூட சில பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நூற்பாலையில் ஏன் கூட வேலை செய்கிற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் ஒரு சிலரோட நான் அந்த ஆறு நாட்டன் குன்றுக்கு வரைக்கும் போகிறாரு, அடிவாரம் வரைக்கும் போகிறாரு. அதில் கிழக்கு பக்கத்துலேருந்து ஸ்டெப்ஸு போகுது அப்படின்றது அவருக்கு தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஏதோ ஒரு மூலையில் அந்த மேலே குன்று மேலே வரைக்கும் ஏறிடுறாரு. ஏன்னா அவருக்கு அது தெரியாது, பெரும்பாலுமே படிக்கட்டுகள் இருக்கிறது அவருக்கு தெரியல. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மனித சஞ்சாரம் அற்ற முள்புதர்கள் நிறைந்த ஒரு குன்றுகள் தான் இருக்குது. அதே நினைவில் யாரையுமே வந்து வழி கேட்காமல் குன்றுக்குடைய தென்புறம் இருக்கிற ஒரு கரடுமுரடான சரிவர வழியே இல்லாத ஒரு ஏரிய வழி மூலமாக மேலே வேர்த்து விறுவிறுக்க அவர் வந்து போயிட்டு உச்சி மேலே ஏறி நிற்கிறாரு. அதாவது அந்த குன்றுடைய உச்சிக்கே அவர் வந்து போயிடுறாரு. இந்த தெரியுமா பார்த்துடலாம். தென் தமிழ்நாட்டில் குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்களில் பிராமி வரிவடிவத்தோட தமிழி, தரமிழி, திராவிடி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற வேறுபட்ட வரி வடிவங்கள் கூட இருப்பதை ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள், இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோகர் காலத்திய பிராமி வரி வடிவத்திலிருந்து முரண்பாடுகள் தெரிய வந்திருக்கு. இதை வந்து கல்வெட்டுகளை ஆராய்ந்த ஐராவத மகாதேவன் தன்னுடைய நூலான ஐராவத மகாதேவன் எழுதின நூலுக்கு பேர் என்னென்னா ஏர்லி தமிழ் எஃபிகிராபி அப்படின்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று சொல்லாமல் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ சொல்லணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் இவர் வந்து விடுச்சிருக்காரு. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டு என்ன அப்படின்னா ஐராவத மகாதேவன் அவர் எழுதிய நூலுடைய பேர் என்ன அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஏர்லி தமிழ் எஃபிகிராபி அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி எந்த வரிவடித்தே பிராமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தமிழி அல்லது பழந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து மட்டும் வைக்கிறாரு. அடுத்து பாடத்துக்குள்ளே போயிடலாம். கோடியின் தென்புகமாக இருந்த ஒரு குகையில் உயரமான ஒரு வாயிலுக்கு அவர் வந்து வெட்டப்பட்டிருந்த பிராமி கல்வெட்டு அவருக்கு வந்து பார்க்குறாரு. அந்த பிராமி கல்வெட்டு எப்படி இருக்குது அப்படின்னா மஞ்சள் நிறமாக மாலை வெயிலில் பளிச்சுன்னு தெரியுது. கல்வெட்டு ஃபுல்லாக மஞ்சள் கலரில் இருக்குது. ஈவினிங் உச்சி மேலே இருக்காங்க இல்லையா, அதனால் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கல்வெட்டு மிகவும் தேஞ்சு போன மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் சில எழுத்துக்கள் மட்டும்தான் அதில் தெரியுது. அவர் வந்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய தயாராக தான் வந்திருந்தார். அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வராரு. ஏன்னா கல்வெட்டுகள் பொதுவாகவே வந்து அதில் என்ன லெட்டர் இருக்குன்னு தெரியாது, சரியாக படிக்க முடியாது, புரியாது, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்தார். ஆனால் அவர் இங்கே வந்து பார்க்கும் பொழுது அவருக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக தெளிவாக எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது. அதுதான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் மிக பெரிய எழுத்துக்களில் 4 நீண்ட வரிகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கல்வெட்டு. முதல்லையோ முடிவிலோ ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. மற்றபடி எல்லா எழுத்துக்களுமே அவருக்கு தெளிவாக கிடைச்சது. கையோட எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்த நோட்டு புத்தகத்தை கடகடன் பிரிக்கிறாரு. கல்வெட்டை எழுத்து கூட்டி வாசித்து அந்த படி எடுக்கிறாரு. படி எடுத்துட்டு முதல் வரியில் புதுமை எதுவுமே கிடையாது, யாற்றும் என்னும் இடத்தை சேர்ந்த சமணத்துறவி, யாற்றூர் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்தை சேர்ந்த சமணத்துறவியான செங்காயவன் வசிக்கிற உறையுள் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரெண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்குன்னா யாற்றுல் அப்படிங்கிற ஒரு சமணத்துறவி, அவர் வசிக்கிற இடம் செங்காயகன் அப்படின்னு வசிக்கிற ஒரு
உண்டு வசிக்கிற ஒரு இடம் தான். ஏன்னா சமணர்கள் எல்லாமே குகையில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் வந்து வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பெரும்பாலுமே ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தருகின்ற செய்திகள் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த வரிக்கு அவர் வந்து போகிறாரு. ரெண்டாவது வரியில் கோ அப்படின்ற முதல் சொல்லை பார்க்குறாரு. பொதுவாகவே கோ அப்படின்னு யாரை சொல்லுவாங்க, அரசனை சொல்லுவாங்க இல்லையா. அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஐராவத மகாதேவன். சங்ககால தமிழ் மன்னர்களில் கல்வெட்டுகள் இது வந்து மிக அப்படின்றது இவருக்கு வந்து தெரிஞ்சுது. அந்த கோ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா சங்ககால மன்னர்களில் ஒருத்தரை குறிக்குது அப்படின்றது இவர் தெரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடறாரு ரெண்டாவது வரியை. கோ ஆதன் செல்லுரும் பொறை மகன் அப்படின்ற சொற்களை படித்த உடனே எனக்கு ஏற்பட்ட வியப்பும் மகிழ்ச்சியும் சொல்லவே முடியாது. நான் அவ்வளோ வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த வார்த்தைகள் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவத மகாதேவன் சொல்கிறாரு. ஆனாலும் தமிழில் வரலாற்று துறையில் கூட ஈடுபாடு இருக்கிற அன்பர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தை விளக்கி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் எப்படி சந்தோஷப்பட்டேன்றது உண்மையிலேயே தமிழ்லேயும் வரலாற்றுலேயும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி அவங்களால் அந்த ஒரு ஃபீல் அவங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்தடுத்து பெருங்கடுங்கோ, நிலங்கடுங்கோ, இளங்கோ இந்த மாதிரி பெயர்களை வந்து படித்தப்ப என் கண்ணாலேயே என்னால் அதை நம்ப முடியல. சங்க நூல்களில் மட்டும் இதுவரைக்கும் நான் வந்து பார்க்காத நிறைய விஷயங்களை நான் இந்த கல்வெட்டில் நான் பார்த்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து கொடுத்தது. சொல்லவே முடியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு அப்போ அடைஞ்சது. என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி அந்த கல்வெட்டில் முழு வாசகம் என்ன இருந்தது அப்படின்னு அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அம்மன்னன் யாற்றூர் செங்காயபன் உறையக்கோ ஆதன் செல்லிரும் பொறை மகன் பெருங்கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்தக்கல் அப்படின்னு அந்த செங்க கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கரூர்லேருந்து ஆட்சி செஞ்ச சேரல் இரும்பொறை மன்னர்கள் பொறிச்சது. அந்த கல்வெட்டு யார் பொறிச்ச அப்படின்னா கரூர்லேருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்த மன்னரான சேரல் இரும்பொறை பொறிச்ச கல்வெட்டு தான் அது அப்படின்றது தெரிஞ்சுது. பதிற்றுப்பத்துலேயும் ஏனைய சில சங்க நூல்களில் கூட பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவங்க இந்த கல்வெட்டு அந்த படி எடுக்கிறாங்க இல்லையா, ஃபுல்லாக அந்த லெட்டர்லாம் தெரியுது. படி எடுக்கிறது என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கிற அந்த பிக்சர் இந்த இடத்துல தெரியுது. ஏறத்தாழ கிபி ரெண்டாவது நூற்றாண்டு சேர்ந்தது அந்த கல்வெட்டு. இந்த செய்திகள் வந்து எனக்கு அப்போ வந்து ரொம்ப விளக்கமாக தெரிஞ்சது. அதுக்குள்ளே இருட்டிட்டதுனால மற்ற கல்வெட்டுகளை இன்னொரு முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்து கரூருக்கு நாங்கள் திரும்பிட்டோம். நான் சொன்ன வந்த அந்த வரலாற்று பேராசிரியர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் வீட்டுக்கு சென்று நான் எடுத்து வந்த கல்வெட்டு படியை காட்டினேன். அதாவது நான் வந்து அந்த கரூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு அந்த நீலகண்ட சாஸ்திரி அப்படின்ற ஒரு கல்வெட்டுகளை வந்து ஆராய்ச்சி செய்கிறவர் அவர் அவர்கிட்ட போய் காட்டுறாரு இந்த நான் படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கேள்வி கேட்ட கேள்வி இன்னும் கூட என்னோடய மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள், ஒழுங்காக படியெடுத்தீர்களா அப்படின்னு கேட்டார். ஆராய்ச்சி முறைகளில் அவருக்கு இருந்த அழுத்தத்தையும் உண்மை பற்றியும் என்னால் வந்து உணர்ந்துக்க முடியுது. ஏன்னா படியெடுக்கிறது அவ்வளோ கஷ்டன்றது அவருக்கு தெரியும். அதை வந்து நான் வந்து அந்த ஃபீலை நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சில நாட்கள்லேயே கரூர்லேருந்து நண்பர்களுடைய உதவியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குகை வாயிலில் மூங்கிலால் சாரம் கட்டி அதுக்கு மேலே ஏறுறாரு. முதல் நாள் போயிட்டு வந்துட்டார், இன்னொரு நாள் அடுத்து வேறு அதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூங்கிலால் சாரம் கட்டி மலை உச்சி மேலே ஏறுறாரு. ஏறிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு கல்வெட்டில் வந்து ப்ரூஃப் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தெரிந்து கொள்வோம் பார்த்துடலாம். புகழோர் கல்வெட்டில் காணப்படுகின்ற மூன்று தலைமுறை மன்னர்கள் பற்றி சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆறாவது ஏழாவது எட்டாவது பாட்டுடை தலைவர்கள் என்று ஐராவத மகாதேவன் எழுதியிருக்காரு. புகழோர் கல்வெட்டில் மூன்று தலைமுறை மன்னர்கள் தான் எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா, ஆறாவது ஏழாவது எட்டாவது பாட்டுடை தலைவர்கள் அப்படின்னு ஐராவத மகாதேவன் எழுதியிருக்காரு. இதை மறுத்து இம்மன்னர்கள் முறையே ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பாட்டுடை தலைவர்கள் அப்படின்னு விளக்கியிருக்காங்க. மாணவர் ஒருத்தர் அதை சரியென்று உணர்ந்த
மகாநாதவர் முதல் உலக தமிழ் மாநாட்டில் அறிஞர்கள் எல்லாரும் முன்னாடியும் அதை வந்து ஒத்துக்கிறாரு. ஏன்னா தான் செஞ்ச தவறை சபை முன்னாடி ஒத்துக்கிறது பெரிய விஷயம், அது வந்து இவர் வந்து செஞ்சிருக்காரு. அடுத்து தெரியுமா பார்த்துடலாம், 1965 நவம்பர் மாதம் 3 மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்குள குகை கல்வெட்டு. இந்த மாங்குள குகை கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி கூட கேட்பாங்க. சங்ககால பாண்டிய மன்னரான நெடுஞ்செழியனுடையது அப்படின்னும், அது வந்து கிபி 2வது நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னும் ஐராவத மகாதேவன் சொல்லியிருக்காரு. எந்த கல்வெட்டு? 1965 நவம்பர் மாதம் 3 மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்குள கல்வெட்டு. யாருக்கு சொந்தமானது அப்படின்றனா பாண்டிய மன்னனான, சங்ககாலத்து பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனுக்கு சொந்தமானது. அடுத்து பொழுதெல்லாம் புகழூருக்கும் தலையாத்திரை சென்று ஆறுநாட்டன் குன்றில் இருக்கிற எல்லா பிராமி கல்வெட்டுகளையும் ஒவ்வொன்றா படியெடுக்க ஆரம்பித்தார் ஐராவத மகாதேவன். அதே வருஷம் மார்ச் மாதம் ஹிந்து தினத்தால் புகழூர் கல்வெட்டுகளை பற்றின ஒரு சிறு குறிப்பு கூட வெளியிட்டிருந்தார். ஏன்னா தான் என்ன பார்த்தோமோ அதை வந்து நூலாக வெளியிடுவாங்க, நியூஸ் பேப்பர்லலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் அதை போட்டார். பிறகு ஒரு நாள் என்னுடைய ஆராய்ச்சி குறிப்பில் எடுத்துக்கிட்டு கோவையில் இருக்கிற அப்போ வசிச்சுட்டு வந்த திரு கே வி சுப்பிரமணியனார் அவங்கள பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமி கல்வெட்டுகளுடைய ஆராய்ச்சிக்கு அடிகோல் இட்டது யார் அப்படின்னு சொன்னால் கோ வி சுப்பிரமணியனார். இந்த கல்வெட்டுகளில் தமிழுக்கே உரிய எழுத்துக்களான ஜ, ல, ர, ந இது எல்லாமே வர்றதை முதல் முதலாக சுட்டி காட்டி இந்த கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் ஆனது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை மறுத்து இது வந்து தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சீரிய ஆராய்ச்சியாளர் சொன்னது யார் அப்படின்னா கே வி சுப்பிரமணியனார். இந்த கல்வெட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே பிராகிருத மொழியில் இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் கே வி சுப்பிரமணியனார் தான் சொல்லியிருக்காரு. வயது மிகவும் முதிர்ந்து உடல் தளர்ந்து கண் பார்வை சரியாத தெரியாத இந்த நிலையில் புகழூர் கல்வெட்டை பற்றின செய்திகளை தினத்தாள்களை படித்து கேட்டு தெரிஞ்சு வச்சிட்ருந்தார் அவர். நான் அவர் முன்னாடி போய் உட்கார்ந்தேன். யார் முன்னாடி? கே வி சுப்பிரமணியனார் போய் முன்னாடி போய் உட்கர்றாரு ஐராவத மகாதேவன். சேரல் இரும்புறை மன்னர்களுடைய கல்வெட்டை பற்றி எழுதுனது நீங்கள் தானா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு நான் சொன்னோடனே என்னோட கை விரல்களை அவர் வந்து தடவி பார்க்குறாரு. அப்போ அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து பெருகி வருது. நீங்கள் கொடுத்து வச்சவர் அப்படின்னு அவர் வந்து ஆசி சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உண்மையிலே கொடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? கே வி சுப்பிரமணியனார் சொல்கிறாரு. அந்த பெரியோருடைய கல்வி பற்றையும் தூய உள்ளத்தையும் அன்பையும் நினச்சி நினச்சி எனக்கு வந்து பெரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நன்றி. கல்வெட்டு இதழ்.